ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருசியும் மனமும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா ஸ்டைல் கடலைக்கறி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கடலைக்கறி ஆப்பம், புட்டு, தோசை எல்லாத்தையோட சூப்பர் காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 15 சின்ன வெங்காயத்தையும் 1 கை கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேயே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் சேர்த்து தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே இப்போ 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ இதோட 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ இதை ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 கப் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு இப்போ நல்லா அதை வதக்குறேன். இதில் 2 பச்சை மிளகாய், அரைச்ச பேஸ்ட்டு, ஊற வச்சு நல்லா வேக வச்ச கொண்டக்கடலையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். 1 கை கொண்டக்கடலையை மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. ஒரு தட்டை போட்டு மூடிட்டு 15 நிமிஷத்தை நல்லா குழம்பை கொதிக்க வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை இந்த குழம்போடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ கேரளா ஸ்டைல் கடலைக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.